ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே காய்ஸ் காய்ஸ், இப்போது நாம் வந்து ஒரு டிராஃபிக்கான ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அங்கே வந்து ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்கும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் கடைலாம் போட்டு, இந்த காய்கறி வெஜிடபிள் கடைலாம் போட்டு டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ அங்கே ஏன் போக போகிறோம் அப்படின்னா, ஒரு டாஸ்க் நம்மளுக்கு. அது என்ன டாஸ்க்கு அப்படின்னா, வண்டி வந்து அந்த டிராஃபிக்கில் வந்து நிறுத்தக்கூடாது, ஆஃப் பண்ணக்கூடாது. மற்றபடி பிரேக் அடிச்சுக்கலாம். ஆஃப் பண்ணக்கூடாதுன்னா நிறுத்தி காலை ஊனக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும், நிறுத்தி காலை ஊனக்கூடாது. அப்பப்போ தேவைன்னா பிரேக் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டார்டிங்க ஊனிட்டார், இவர் ஊனிட்டார், நம்ம ஊனக்கூடாது. காலை ஊனில் காய்ச்ச இருக்கும். காலை ஊனாமல் போகணும். இந்த ஏரியாலாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் காய்ஸ், ஏன்னா இங்கே வந்து எல்லாம் கட்டிகிட்ருக்காங்க, பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க. காய்ஸ் இந்த ஏரியாவில் வந்து வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் உஷாராக ஓட்டணுங்க. எல்லோரும் வந்து ஸ்பீடாக தான் வருவாங்க, அதனால் நம்ம சேஃபாக தான் ஓட்டணும். ஸ்டார்ட் ஆகிடுச்சி டாஸ்க்கு. ஆக்சுவலாக அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சி, நான் அங்கேயே காலை ஊனம் தான் வந்தேன். இப்போ ஊனம் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மக்கள் இன்ன வரைக்கும் ஊனில், காலை பேலன்ஸ் பண்ணிட்டுருக்குறேன். பாருங்கள் எப்படிலாம் காய்ஸ் ஊனிட்டேன், காய்ஸ் காலை ஊனிட்டேன். எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல ஃபோனை வச்சிடறேன் காய்ஸ், நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இது இப்போவும் இல்லை. சரி, இப்போ இருந்து ஸ்டார்ட்டாங்க பாருங்க. யார் சாமியும் வண்டி ஆஃப் பண்ணிட்டாங்க, நீ பார்த்து போயா காய்ஸ். இது வரலும் காலை ஃபோனு என்ன காய்ஸ் பாருங்க. நான் சொன்னேன்ல கடைலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு, கூட்டமாக இருக்கும். நீங்கள் வேகமாக போகணும் அப்படி, நீ ஸ்லோவாக போனாவே போயிருக்கடா. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இல்லை, நம்ப முடியாதா? அவ்வளோதான், அது ஊனிட்டேன், காலை ஊனிட்டேன், ரெண்டு டைம் ஊனிட்டேன். அதுக்குள்ளே யாரோ ஃபோன் வேறு பண்ணுறாங்க. பரவாயில்லையா, இந்த மாதிரி காலாருங்கெல்லாம் வந்து சில டைமில் காலாறு கொடுக்கும். ஹாய்ஸ், இப்போ கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு, கட் பண்ணி விட்டேன். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபோன் தான். ஸோ வேணாம், இப்போ வேணான்னு கட் பண்ணி விட்டேன். சரி ஓகே காய்ஸ், இப்போ இருந்து நம்ம டாஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பண்ணுவோம். ஓகே, காலை ஊனாமல் போகணும், ஏதாவது வண்டி நிறுத்தக்கூடாது. இதெல்லாம் ரெண்டு இடத்துல ஊனிட்டேங்க, ரெண்டு இடத்துல காலை ஊனியாச்சு. இந்த ரோடை மட்டும் விடவே கூடாது, இதில் நிறையா இது டாஸ்க் பண்ணணும் நம்ம காய்ஸ். அவ்வளோதான் டாஸ்க் முடிஞ்சு. ஓகே, நம்ம போவோம் கரெக்டாக. அங்கேருந்து நம்ம வீட்டிலருந்து ஜிஹெச்சுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம முன்னாடியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லோரும் பாருங்க எப்படி போகிறாருன்னு. அந்த பக்கம் போகக்கூடாது, ஏன்னா பஸ் வந்து நிறுத்தம், எல்லாம் ஏறுவாங்க. ஆயிசு யாருங்க அது? அம்மா வண்டியில் சத்தம் வரல. ஏய், வேற லெவலு, வேற சைலன்ஸில் பாருங்க இந்த வண்டிக்கு, மஜாவாக இருக்கு இல்லையா? நம்ம ஒன் வேயில் போயிடலாம்.
அண்ணையில போயாச்சு. என்ன அது எல்லாம் ஓடுறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, சூப்பருங்க, நல்ல ஒரு விஷயங்க. நல்லா இப்படி ஒரு நாலஞ்சு பேராவது இருக்காங்களே, நல்ல மனசு வேணுங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம போயிடுவோம் முன்னாடி. பஸ் வேற நம்ம ஆப்போசிட்டில் போனோம். நானும் ஜீப்ரா கிளாஸிங்கில் தான் போவோம். மாஸ்க்கு செம்ம சேல் ஆகுதுங்க. மாஸ்க்கு இப்படி ஒரு நாள் 1000 மாஸ்க் வித்துடுறாரு. ஒரு மாஸ்க் 5 ரூபான்னா 1000 மாஸ்க் வித்துறாருங்க. பின்னாடி இவர் லாரியில் வச்சுருக்காரு. சரி ஓகே காய், சின்னையோட நம்ம டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது முடிய போகுது. மறுபடியும் நெக்ஸ்ட்டு டாஸ்கில் மீட் பண்ணலாங்க. பாய் நான்.